Hi friends, ellorukkum vanakkam. Welcome back to my channel Yummy Time with Sheila. இன்னைக்கு ஒரு cooking recipe தான் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திரா ஸ்பெஷல்ங்க பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பச்சடி பண்ண போறோம். பீர்க்கங்காய் பச்சடி பண்றதுக்கு நம்ம ஒரு pan எடுத்துக்கலாங்க. pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 2 டீஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அது கூடவே சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தனியாவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மூணு பொருளையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தனியா சீரகம் கடுகு இது மூணு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இது கூட நான் வந்து ஒரு 6 ல இருந்து 7 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும்ங்க. அப்பதான் இந்த சட்னிக்கு ஒரு டேஸ்டே ரொம்ப நல்லா கொடுக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோல் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் தோல் மட்டும் தான் சேர்க்கிறேன். இது வந்து பீர்க்கங்காய் தோலை மட்டுமே வெச்சு பண்ற பச்சடி. இந்த பீர்க்கங்காய் தோல் பச்சடி ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பச்சடிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பச்சடி. இந்த பச்சடி பண்றதுக்கு பீர்க்கங்காவை நல்ல ஆயில்ல வதக்கணுங்க. காந்து போக கூடாது, ஆனா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ அது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதங்கும் போதே இது கூடவே நான் 6 ல் இருந்து 7 பல் வரைக்கும் பூண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்க பீர்க்கங்காய் நல்லா சூப்பரா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய அதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. அந்த சூட்லயே புளி நல்லா வெந்துட்டா போதும் நமக்கு. அந்த சூட்லயே புளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்ப நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நான் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு நான் தண்ணி சேர்க்காம ஒரு பொரப்பரப்பா அரைச்சிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து திரும்பி மிக்சி போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு பேனை வச்சுட்டு அந்த பேன் சூடானதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அது கூட நான் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அது கூடவே கொஞ்சமா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வீட்டில் லஞ்சுக்கு மிளகு ரசமோ தாளிச்ச தயிர் சாதம் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த காம்பினேஷனுக்கு இந்த பீர்க்கங்காய் தோல் பச்சடி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் தோலை நம்ம தூக்கி தாங்க போடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஜிங்க்கும் மெக்னீஷியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, பீர்க்கங்காய் தோலோட இந்த பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு மூளை நோய்க்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்துங்க. ரொம்ப சீக்கிரம் மூளை நோய் நமக்கு க்யூர் ஆகுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இந்த பச்சடி ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க பீர்க்கங்காய் பச்சடி
நம்ம செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லைங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் சைனிங் அப், பை ஷீலா.